உங்களுக்கு விட தமிழ் மக்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பலர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. நீங்க அரச காணி 9 ஏக்கர் மேல சந்தையோடு போதை நடத்தி அதை அத்தியமுறை வைத்திருப்பதாகவும், கடந்த காலங்களில் நீங்க மண் வியாபாரம் நீங்கள் செய்ததாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. உண்மையிலேயே என்னுடைய பேரிலேயோ என்னை சார்ந்தவர்களுடைய பேரிலேயோ இல்லாட்டி மண் நான் கலவாங்கிலே வசிக்கும் ஒரு நபர், எனக்கும் மண்ணுக்கும் தொடர்பு இருக்கான்றது நீங்கள் விசாரித்து பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துலேயே நான் மண் ஏற்றியிருந்தால் நீங்கள் அதை சொல்லலாம். உண்மையிலேயே நான் கடந்த காலத்தில் 2016 காலப்பகுதியிலே இந்த நீங்கள் குறிப்பிட்ட சந்திவழி என்ற பிரதேசத்திலே தனியார் காணி நான் எத்தனை ஏக்கர் வைத்திருக்கிறேன்றது நான் இதுக்கு முதல் முன்புன காலப்பகுதியிலே கூட ஒரு ஊடக மாநாடுகளை நடத்தி நான் உங்களுக்கு பகிரங்கமாக நான் காட்டியிருந்தேன். நான் நினைக்கிறேன் 2016 காலப்பகுதியிலே இவ்வாறாக போலியாக ஒரு முகநூலே ஒரு பதிவை ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவர் போட்டு நேர்த்து நான் என்னுடைய உறுதி பத்திரமே நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். என்னுடைய சில உறுதிகள் உண்மையிலே சம்பத் வங்கியிலே நான் ஒரு கடன் வாங்கினதுக்காக கூட இருக்க சம்பத் வங்கியிலே கூட நீங்கள் வந்தால் நான் விசாரித்து உங்களுக்கு அதை காட்டலாம். இது அனைத்தும் சொல்வது கொண்டும் இல்லாமல் போலியான குற்றச்சாட்டில் நான் ஒரு டிப்பர் ஒன்றை வைத்திருந்தேன். அந்த டிப்பர் வைத்திருந்ததற்கான நான் என்னுடைய தோட்டத்திலே நான் தென்னம்புள்ள நாட்டுவதற்காக எருவேற்றுவதற்கு ஒரு டிப்பர் ஒன்றை வாங்கி வைத்திருந்தேன். ஆனால் அந்த டிப்பரிலே எருவேற்றுவது நட்டமன்ற காரணத்தில் அதை வைத்து ஒரு டிராக்டரை வைத்திருக்கேன். தற்பொழுது நான் நேர்மையான வழியிலே உழைத்த காசைத்து நேர்மையான வழியிலே நான் வரி கட்டி நான் வந்து வியாபாரங்களை செய்கிறேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவ்வாறான போலியான குற்றச்சாட்டில் ஆதாரங்கள் தேவையாக இருந்தால் நான் தயார். நான் பிள்ளையானாரிலே பகிரங்கமாக ஒரு சவாலுக்கு நான் விவாதத்துக்கு அழைக்கின்றேன். நான் என்னுடைய சந்திவெளி காணி மட்டுமில்லை, களுவாஞ்சூரில் இருக்கும் காணி, கொழும்புல இருக்கும் காணிக்கள், வேறு வேறு மாவட்டங்களில் இருக்கும் காணிகளுக்கு அனைத்து காணிகளுடைய உறுதிகள் ஆதாரங்கள் நான் விவாதத்துக்கு வரேன். நீங்கள் தற்பொழுது லேக் ரோடிலே மட்டக்களப்பிலே வசிக்கும் அந்த வீட்டை உங்களுடைய வீடுன்னு நீங்கள் நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களுடன் நாங்கள் மேசையிலே அந்த ஆதாரங்களை வைத்து மக்கள் முன்னுக்கு நாங்கள் போய் கேட்போம். யாருடைய காணி, யாருக்கு சொந்தமான காணி என்றதை தெளிவாக தெரிய வேண்டும். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அனைத்து மக்களுக்கும் தெரியும் அந்த சாம் தம்பி முத்து அவருடைய வீடு. சாம் தம்பி முத்து அவருடைய வீடு இன்று பிள்ளையாருடைய வீடு. சரி, அவர் காசு கொடுத்து வாங்கினார் என்று சொன்னால் அந்த காசு சாதாரண பிள்ளையாருக்கு எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். அவருக்கு நான் அறிந்த வகையிலே அவர் வந்து ஒரு நிறுவனத்தை வைத்து நடத்தவும் இல்லை, அவர் ஒரு முதலீடு செய்து ஒரு வியாபாரம் செய்யவும் இல்லை, அவர் தொழில் போட்டை வைத்திருக்கவும் இல்லை, அவர் ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யவில்லை, அவருக்கு ஒரு ஹோட்டல் இல்லை. எப்படியும் ஒரு அவருக்கு அந்த வீடை வாங்குற அளவுக்கு எங்கிருந்து வருமானம் வந்தது அவர் காட்டட்டும். இவ்வாறான ஒரு பயிரங்க சவால் ஒன்றை நான் விடுகிறேன். என்னுடைய சந்திவெளி காணி தொடர்பாக அண்மையிலே கூட பிரதேச செயலாளர் அவர்கள் என்னிடம் தொலைபேசி அழைப்பி விட என்னுடைய காணியிலே எல்லைகளை தாங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். நான் நிச்சயமாக நான் என்னுடைய காணியின் எல்லையை நான் தான் வந்து காட்ட வேண்டும். என்னுடைய காணியின் எல்லையை நான் எதிர்வரும் காலங்கள் எனக்கு வரவு செலவு திட்டம் இந்த 11 மாதம் 11 மாதம் 11ஆம் தேதி அளவிலே அவங்க சமர்ப்பிப்பார்கள். அதனை அடுத்து என்னுடைய காணியிலே அவ்வாறு என்னுடைய காணிக்குள் அரச காணி இருந்தால் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கட்டும். நான் நீதிமன்றங்களுக்கு முன்பு சென்று என்னுடைய காணியின் உறுதியை நான் வை கொடுத்து நான் அதை உறுதி செய்கிறதுக்கு நான் தயார். அப்படி பிள்ளையான அவர்கள் தயாராக இருந்தால் அவருடைய கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அவரும் இந்த குற்றச்சாட்டை சொன்னதை நான் பார்த்திருந்தேன். பாராளுமன்றத்திலேயும் ஒரு முக்கியமான அமைச்சர் ஒருவர் என்னிடம் வந்து சொன்னார், மன்னிக்கவும், தெரியாமல் நான் உங்களை பற்றி இன்னொருவர் சொன்ன பொய்யை நம்பி உங்களை சொல்லி பாராளுமன்றத்தை நான் பேசிவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு அவ்வாறு இல்லை என்று சொல்லி எனக்கு இப்போதான் தெரியும் என்று அவரும் சொல்லியிருந்தார். இவ்வாறான பொய்யான தகவலை இவர்கள் சொல்லி தான் இந்த இதுகள் நடந்திருக்கு. அப்ப பகிரங்கமான சவால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் ஊடகங்கள் ஏதாவது சக்தி ஊடகம் இருக்கு, முடிந்தால் மின்னல் நிகழ்ச்சிக்கு என்னை புள்ளியானை கூப்பிடுங்க, நான் என்னுடைய உறுதி பத்திரங்களுடன் வர அவர் இந்த உறுதி பத்திரங்களுடன் வரட்டும். இல்லை, இங்கே இணைய ஊடகங்கள் இருக்கு, டேன் டிவி இருக்கு, மெட்ட ஊடகங்கள் எல்லாம் இருக்கு. இந்த நான் பேர் குறிப்பிடாட்டியும் மெட்ட இந்த இவரது பார்த்தாலே தெரியுது, ஐபிசி, வசந்தம், எல்லா ஊடகம், எந்த ஊடகத்திலும் நான் தயார். என்னுடைய ஆதாரங்களை நான் எடுத்துட்டு வரேன், அவரால் முடிந்தால் எடுத்துட்டு வரட்டும்.